வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய சகோதரர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி பதில்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஏற்கனவே பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்களுக்காக நான் சொல்ல போறேன். ஸோ சகோதரர்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இப்போ சகோதரர் கேட்ட கேள்வியை நான் படிச்சிடறேன். ரொம்ப நாள் முன்னாடி நம்முடைய சீசன் 11 அனுப்பிய கேள்வி பதில்களில் இதுவும் ஒன்று இப்போ படிச்சிடறேங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்குன்னு இந்த உலகத்தில் எந்த நண்பனும் இல்லைன்னா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நண்பர்கள் வருவாங்க, ஆனால் அவங்க ஆதாயமோ இல்லைன்னா அவங்க கடமை, அவங்க என்கிட்ட என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் வேறு நபர் வந்தால் என்னை கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒருவர் தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிகிற உயிரற்ற பொருளாக என்னை நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்திலையும் நிராகரிப்பு, வேலையிலும் நிராகரிப்பு. இன்ட்ரோவெர்ட்டாக பிறந்தது என் தப்பா? அண்ணா, சரியான பயணத்தில், பிரம்மச்சரிய பயணத்தில் இப்போ 15 கூட என்னால் கடக்க முடியலை. 3 15 கூட தாண்ட முடியாமல் இருக்கேன். சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து நகைக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. பெற்ற தாயும் என்னை புரிஞ்சுக்கல. ஊனமுற்ற இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு சூசைட் பண்ணி சாகலாமா அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனால் இறைவன் கொடுத்த இந்த உயிர் எடுக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லை, இறைவனுக்கே செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரணிக்கலியா என்று கண்ணீர் துளிகளுடன் விடியும் காலையும், தூக்கத்தில் உயிர் பிரியாதா என்று இரவும் நரகத்தில் வாழ்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பம் இன்பம் இன்பம்னு டிவியில் சீரியல்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மயக்கத்தை நமக்குள்ள புதிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் இந்த உலகம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம், படுவேகமாக ஓடிட்டுருக்கோம். இதில் இன்பம் என்ன? பர்த்டே வந்தால் கொண்டாடுறவங்களை பார்த்தா பைத்தியக்காரர்கள் போல தெரியும், எனக்கு தெரியுது அப்படி. ஏன்னா மரணத்தை நோக்கி நெருங்கிட்டே இருக்காங்க. தி லைஃப் ஆட்டோமேட்டிக்கலி கோயிங் டு எண்ட் சூன். அதுதான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் கடந்து போயிட்டே இருக்கு. இப்போ ஒருத்தரும் அவங்கவுங்க கர்மாஸோட பிறந்து வந்திருக்கு. கர்மாஸ் அப்படின்னா வந்து அவரவர்கள் அனுபவிக்க என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த உடலோடு மனதோடு அந்த இதோடு நம்ம பிறந்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ் பர்செப்ஷன், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எல்லாம் பிறந்து வந்துட்டு இருக்கு. வெளி உலகத்தை பார்க்குற பார்வையே அவங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் பயன் தருவார்களா? அப்போ ஒத்த சூழலில் ஒருவருக்கு ஒருவர் ஈக்குவலாக கிவ் அண்ட் டேக் சரியாக அமையும் போது அது வந்து வாழ்க்கை முழுக்க அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும். ஒரு சிலர் வந்து இந்த பயன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்தில், முன்னோர்கள்னால் நம்முடைய தாய் தந்தையர் ப்ளஸ் இந்த காலகட்டத்திலேயே கூட பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வைத்த புண்ணியம் போல சில பழக்க வழக்கங்கள் வரும். ஒரு பெண் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு கல்ச்சுரல் பாண்டிங் அண்ட் அது நம்ம சமுதாயம் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ சதச்சாச்சு இல்லைங்களா? சதிச்சு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலையற்ற தன்மையா? நீங்கள் சொல்றது நண்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நண்பர் இல்லை, திரு குடும்பம், மேரேஜ் ஆகி குடும்ப வாழ்க்கையே நிலையற்ற தன்மையில் இருக்கு. இப்போது ஆசை 60 மோகம் 30 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, 3 15 கூட பிரம்மச்சரியம் கடக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்போது திருமணம் போன்று கட்டமைத்து கொண்டு வரப்பட்ட உறவுகளே சில மாதங்கள் அப்படின்ட்டு நிலையெல்லாம் ஓடிட்டு இருக்கீல. நட்பு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது உள்ளே வந்துருச்சு. அப்போது ஒரு பள்ளி கல்லூரிகளில் போயிட்டு இருக்கும்போது அவர்களிடமிருந்து எந்த பலனும் நல்லா கவனிங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து நீங்கள் சமுதாயத்துக்கு ஏர்ன் பண்ண வேண்டி சம்பாரித்து கொடுக்கறதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு நட்பாக வர்றவங்க வந்து நானும் படிக்கிறேன் நீயும் படிக்கிறேன் அதுலேயும் போட்டி பொறாமைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். அப்போது ஒருவருக்கு ஒருவர் ஒரு பயனாகி கொள்ளும் விதத்தில் தான் வாழ்க்கை நட்பு அப்படிங்கிற விஷயத்திலேயே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பயன் இல்லை அப்படிங்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை, கேரே இருக்காது, புரிஞ்சுதுங்களா? அப்போ வேகமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் எல்லாம் தனி மனிதன் அப்படிங்கிற நிலை வந்தாச்சு. அப்புறம் 15 கூட நீங்கள் பிரம்மச்சரியம் கடக்க முடியல அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஆண் மகன் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டெபிலிட்டிக்கே வரல, புரிஞ்சுதுங்களா? இன்ட்ரோவெர்ட்டாக நீங்கள் இருக்க காரணமே நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் உயிராற்றலை விரயம் செஞ்சுட்டே இருக்கிறதா. நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு 30 ஆச்சு பிரம்மச்சரியத்தை கடக்கிறீங்களோ அப்போ தான் ஒரு பெண்களுக்கு இணையான ஒரு ஒரு தகுதியே உங்களுக்கு வரும்.
அப்போதான் வந்து கொஞ்சமாச்சும் அவுட்டராக எல்லாரிடமும் பேசி பழகும் அந்த திறமை வரும். நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருப்பீங்க, டெட்லி பர்சனாக இருப்பீங்க எப்போ ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது. எப்படி சொல்கிறதுன்னா, உடம்புலேருந்து உசுறு போயிடுச்சுன்னா அது பிரதம மந்திரியாக இருந்தால் கூட நாலு நாளை தூக்கிட்டு போய் எரிச்சிருவாங்க, இல்லை பதிச்சிருவாங்க. ஏன், ஐயோ நாட்டுக்கே ராணி நாட்டுக்கே ராஜா வச்சு வச்சு கொண்டாடலாமே பல வருஷத்துக்கு. ஏன், அங்கிருந்து அதிலிருந்து பயனை அழியும் அந்த உயிரும் உணர்வும் போயிடுச்சுன்னா அந்த உடல் ஐஸ்கட்டியில் வச்சுருந்து இந்த காலத்தில் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் பல வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். ஏன் வைக்கிறது இல்லை, அப்போ கூட ஐஸ்கட்டியில் கூட சில மாதங்கள் வச்சுட்டு அப்புறம் எரிச்சிட்றாங்க, பதிச்சிட்றாங்க. அந்த உடல் அவ்வளோதான் வேல்யூ. இப்போது நம்முடைய உடலில் உயிராக இருப்பது நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பிரம்மச்சரியம், நம்முடைய உயிர் அணுக்கள். நம்ம வந்து அதை 15 நாள் கூட காப்பாற்றாமல் விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன, நம்மளால் ஸோ டெட்லி பர்சன், நம்ம இறந்த மனிதர்கள். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத ஒரு ஜாம்பிஸ் மாதிரி இந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஆற்றலெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு யார் ஒரு எல்லாருமே ஒரு இந்த வெளிநாட்டு திரைப்படங்களில் வர அந்த ஜாம்பிஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு இல்லைங்களா. அந்த ஒரு மாதிரி போயிட்டுருக்கிற உலகத்தில் இதில் என்ன நட்பு, டிவி சினிமா இதில் காட்டுற விஷயங்கள் எல்லாம் உண்மை கிடையாது ஆச்சுங்களா. வெரி அன்ஸ்டேபிள் லைஃப். இதில் நம்மை நாம் உணர்ந்து நமக்குள்ளாக நிலைத்து நீங்கள் சொல்கிறீங்களே மரணம் வந்துட்டால் நல்லது, அது வந்து ஒரு தவமாக மாற்றிடலாம். நான் சகோதரரிடம் வேணால் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி மெயில் வந்து நான் தான் சொல்லுவேன், பண்ணிக்கப்பா நல்ல விஷயந்தான். ஆனால் மனசை முதல்ல கொலை பண்ணு. மனசு எழுந்து போய் போய் கண்டதெல்லாம் நினச்சி மனசு டெட் ஆகட்டும், மனசு சூன்யம் ஆகட்டும். வெளி உலகம் எதுவுமே சக்ஸஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வெறுத்து போய் உட்காந்தவங்க தான் மிகப்பெரிய யோகிகளாகவும் மாற முடியும். வெளி உலகம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரொம்ப பலவீனமாக ரொம்ப வீக்காக உங்கள் வீட்டுக்கிற பொருளெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை சுற்றி இருப்பவர்களின் மனநிலை நிலையாமை தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சின்ன வயசில் இதெல்லாம் இப்போ புரியுது அப்படின்னா வெளி உலகத்தின் நிலையாமை தன்மை, நம்ம பலவீனமாக இருக்கும்போது தான் கட்டிய மனைவியின் ஒழுக்க லட்சணங்கள் தெரியும். நம்மளை மதிக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலவோ, இவ இவ்வளோதான் பிரயோஜனம் இல்லை, இவளுக்காக நம்ம சம்பாரிச்சு போட்டு வாழ்க்கையை வீணடிக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதி கிடச்சிரும் ஆச்சுங்களா. அதே தான் அபயர் சொல்லுவாங்க ஒரு சின்ன இதில், நீங்கள் ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த பெண்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு புரிதல் வந்துடணும் ஆச்சுங்களா. அப்போது இது போல் நிலையடு உங்கள்கிட்ட இருந்து ஆற்றலோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவுகள் பலமாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ அது நட்பாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் தாய் தந்தையர் உறவுகள் அந்த பாசம் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து எல்லாம் ஒன்று தான். அப்போது நீங்கள் இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் நிலை இல்லாமல் இருக்கும்போது வெளி உலகத்தின் நிலையாமையை புரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் மனதளவில் மரணம் அடையும் போது ரமண மகரிஷியை போல எல்லாரும் அப்படி வெளி உலகத்தில் இருக்கிற நிலையாமையை உணர்ந்த பிறகு தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே, புரிஞ்சுதுங்களா. தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே, வெளியில் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஃபேக்குன்னு தெரியுது இல்லைங்களா. அப்போ நம்ம தவம் பண்ணுறது, மனசு எழும்போதெல்லாம் அடித்து அமர்த்தி தவத்தில் உட்கார்றது, தவம் இருந்து இருந்து இருந்தே மரணம் அடைஞ்சிடலாமே இல்லைங்களா. அதனால் பெரும்பாலும் அப்படிதான் வெளி உலகங்கிறது பட்டன்னு தெரிஞ்சிடும், ஃபேக்கு போலித்தன்மை எல்லாமே தெரிஞ்சதை விலகி வேண்டாம். எதிலும் ஒரு மயக்கம் அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நிலையாமைன்னு தெரியும் போது நம்ம அதிலிருந்து விலகி இருப்போம் அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் நான் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் என்னதான் பண்ணினாலும் பிரம்மச்சரிய பயணத்தில் 15 நாள் தாண்ட முடியல அப்படிங்கும்போது உணவை குறைச்சி ரொட்டீன் லைஃபை கரெக்ட் பண்ணி, ரொட்டீன் லைஃப்னா இன்னைக்கு இத்தனை மணிக்கு இந்த தவம் செய்கிறேன், இந்த யோகா செய்கிறேன், இந்த பயிற்சிகள் செய்கிறேன். இப்போ நம்ம தவயோகா.com எவ்வளவு பயிற்சிகள் கொடுத்தோம், கிட்டத்தட்ட 30 ஸ்டேஜுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கு தகுந்தாற் போல் இருக்கும் பயிற்சிகள். அப்போது நீங்கள் தான் எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி எடுத்து அவங்களுக்கு தகுந்த பயிற்சிகளை நீங்கள் ஆழ்ந்து செய்கிற, பெரும்பாலும் ஆரம்பத்தில் இருக்கிற 10 ஸ்டேஜுக்கு மேலே தவங்களே வந்துட்டுருக்கும். எல்லோரும் கடைசியில் தான் தவம் போவாங்க, ஆனால் நம்ம எடுத்தோடனவே லோக தேக ஆன்ம சுத்தம் நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பண்ணிட்டு நம்ம தவத்தில் போடுறதா இருக்கும். அதுக்கப்புறமே போக போகத்தான் உடற்பயிற்சி யோக பயிற்சி விந்துஜெயம் பயிற்சி எல்லாம் சேர்ந்துட்டே வந்துட்டே இருக்கும், ஹீலிங் எல்லாமே வந்துட்டு இருக்கும். மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பயிற்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் அதை முறைப்படி செஞ்சு நீங்கள் உங்களை மனசளவில் நீங்கள் எம்டி பண்ணி ஆச்சுங்களா. வெளி உலகம் இப்படி தான் இருக்கும், இது உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன் வெளி உலகம் வந்து ஃபேக்காக இருந்தாலும் மற்றவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச எனர்ஜி தான்,
அந்த எனர்ஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போலி அது போலி அது போலின்னு காட்டி கொடுத்துட்டே தான் இருக்கும். எனர்ஜி போகும்போது இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியும் பேய் போல அப்படிங்கிற மாதிரி எனர்ஜி இல்லைன்னா நமக்கு எல்லாமே புரியறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எனர்ஜி இல்லாத நிலையில உங்களை பற்றி தாழ்வாக நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லை, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு சரியான ரொட்டீன் சரியான பயிற்சிகளை சரியான முறையில் ஃபாலோ பண்ணிட்டே வரணும். வந்து உணவை குறைத்து 48 நாள் பிரம்மச்சரியத்தை நீங்கள் கடந்துட்டு வர்ற இந்த பாதையில் முத்திரை பதித்தல்களை எல்லாம் சேர்த்திட்டே வரலாம். ஆக்சுவலாக நான் இப்படி இருக்கணும் இந்த மாதிரி லைஃப் உங்கள் உலகத்தை நீங்கள் கட்டமைக்கணும். இடிஞ்சு போயிருக்கிற உங்களுடைய உலகத்தை நீங்கள் தான் செங்கல் செங்கலாக வச்சு கட்டமைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஊக்கம் வந்து எல்லாமல்ல ஈசனே நமக்குள்ள நிறைஞ்சிருக்கிறாங்கிற அந்த ஊக்கம் வர ஆரம்பிச்சிடும். வெளியுலக அட்ராக்ஷன் வரும், அதுல மயங்கிடக்கூடாது. இப்ப நீங்க வெளி உலகத்துல போலின்னு நினைக்கிற எல்லாமே தான் நீங்க 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்தாலுமே இருக்கும் ஆச்சுங்களா, அந்த போலி தான். அதுக்கு நீங்க ஆற்றல் நிறைய இருக்குங்கிறதுக்காக மயங்கி பின்னாடி ஓட வேண்டியதில்லை. அப்போதும் இறைவனை நான் கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு துணையாக தவங்களும் இறைவனுமே இருந்தாரு, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த இறைவனை விடக்கூடாதுன்னு நம்ம தவத்துல நம்முடைய யோக பயிற்சிகளில் ஆழ்ந்து ஆழ்ந்து போயிட்டே இருக்கும். நம்மை மேம்படுத்திக்கிறதுல தான் கவனம் இருக்கணும். ஏனென்றால் வெளி உலகம் போலித்தன்மையானது, வெளி உலகம் நம்மளே நிரந்தரம் இல்லை அப்படிங்கும் போது வெளி உலகத்தில் நம் நண்பர்களாக இருக்கிறவங்க அவங்களும் எதையோ நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க ஆச்சுங்களா. நாம் அவங்க நமக்கு போலியே இல்லை, நம்மளும் அவங்களுக்கு போலியாக இருக்கும். வி ஆர் ஆல்சோ ஃபேக் டு தன் ஆச்சுங்களா. நமக்கு அவங்க போலி இல்லை, இது வந்து நோய்வாய்ப்பட்ட உலகம், அதனால தான் பிறந்திருக்கிறோம் ஆச்சுங்களா. இந்த நோய்வாய்ப்பட்ட உலகத்தில் இப்போ யோசிச்சு பாருங்க, திருமந்திரர் காலத்தில் திருமூலர் காலத்துல திருவள்ளுவர் காலத்துல நம்ம பிறக்கல, கலிகாலத்துல வந்து பிறந்திருக்கிறோம். இந்த உலகம் இப்படிதான் இருக்கு, வெளி உலகம் இன்னும் போலியா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நமக்குள்ள எப்படி நிலைக்கலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அன்பான சகோதரரை, மன தளர்ச்சி அடைய வேண்டியது இல்லை, எல்லாவற்றுக்குமே பாதை நமக்குள்ளேயே இருக்கு, எல்லாவற்றுக்குமே சொல்யூஷன் நமக்குள்ளேயே இருக்கு. அதுக்கு நீங்க ஏற்கனவே இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்றதுனால அது உங்களுக்கு ஏடட் பெனிஃபிட், திரும்ப திரும்ப வெளி உலகத்தில் ஓடாம உங்களுக்குள்ள நிலைக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. அன்பான சகோதரர், இந்த கேள்வியெல்லாம் மாசங்களுக்கு பின் முன்னாடி வந்தது, இருந்தாலும் நான் சகோதரர் திரும்பவும் எனக்கு ரிமைண்டர் பண்ணி இமெயில் அனுப்பியிருந்தாரு நேற்று, அதனால அதை எடுத்து இன்னைக்கு பார்க்குறோம். பல கேள்வி பதில்கள் லைன் அப்ல நிறைய இருக்கு, நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்புறம் நான் ஒரு அறிவிப்பு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய பயிற்சிகளில் வந்து கிளாசிக் மோட், மாடர்ன் மோட், யோகிக் மோட், ஹீலர்ஸ் மோட் நாலு இருந்தது இல்லைங்களா. கிளாசிக் மோடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், மாடர்ன் யோகிக் ஹீலர்ஸ் மோடு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. நான் அன்பான சகோதரர்கள் உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடர்ன் மோடு, ஹீலர், கிளாசிக் மோடு, அப்புறம் மங்க் மோடு, இந்த பயிற்சிகளில் இருக்கும் எல்லோருமே ஹீலர்ஸ் மோட்ல கலந்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஏற்கனவே கட்டணம் கட்டியிருப்பீங்களா, அதிலிருந்து குறைத்து ரெடியூஸ் பண்ணி உங்களை ஹீலர்ஸ் மோட்ல நான் சேர்த்து விட்டுறேன். அப்போ ஒரே பயிற்சி நம்முடைய தவயோகால ஒரே கட்டணம் அனைத்து பயிற்சிகளும் அப்படின்னு மாறிடுச்சுன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். புது புது பயிற்சிகள் போடும்போது எனக்கு ஒரு குழப்பம் ஆகுது, இது ஹீலர்ஸ் மோட்ல இருக்கிறவங்களுக்கு, மாடர்ன் மோட்ல இருக்கிறவங்களுக்கு, யோகிக் மோட்ல இருக்கிறவங்களுக்கு, நான் தனித்தனியா வந்து ஜட்ஜ் பண்ணி அது போடுற மாதிரி. சில சகோதரர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஒரு புது பயிற்சி போடுறோம் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ் புது புது விஷயங்கள் இப்போ திருமந்திரத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் போடுவது வந்து எல்லோருக்கும் போய் சேர்றதில்லை. இப்போ 1500 பேர் 2000 பேர் பயிற்சி இருக்கிறாங்க, எல்லோருக்கும் அந்த பயிற்சிகள் போய் சேர்றதில்லை. அப்புறம் அப்டேட்டட் பயிற்சிகள் எல்லாமே ஹீலர்ஸ் மோட்ல தான் இருக்கு. இப்போ விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிறது எல்லாருமே பண்ணலாம், குடும்ப உறுப்பினர்கள் யோகிக் மோட்ல எல்லாருமே பண்ணலாம். அப்போ ஹீலிங் அப்படிங்கிற விஷயமும் சேர்ந்து இருக்கும். அதனால ஹீலர்ஸ் மோட் பயிற்சிகளில் அனைவரும் அப்கிரேட் செஞ்சுக்கோங்க. தீபாவளி வரை என்னை தொடர்பு கொண்டு, வரும் தீபாவளி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுபவர்களுக்கு நான் வந்து நீங்கள் ஏற்கனவே கட்டிய கட்டணத்திலிருந்து குறைத்து மேலும் ஆஃபர்ஸ் ஆட் பண்ணி உங்களை ஹீலர்ஸ் மோட்ல சேர்த்திக்குவேன். அடுத்தது தீபாவளி முடிஞ்சு மாடர்ன் மோடு, யோகிக் மோடு இதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒன்லி ஹீலர்ஸ் மோடு இருக்கும், ஒரே பயிற்சி ஒரே கட்டணம். நான் ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, பல சகோதரர்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இது தீபாவளி சமயத்தில் ஓரளவுக்கு வந்து பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் ஹீலர்ஸ் மோடுக்கு எல்லோரும் மாறிக்கொண்டோம்னா எனக்கு வந்து பயிற்சிகளை எல்லாம் அப்டேட் பண்ணுறது, இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற பயிற்சிகள் எல்லாமே அப்டேட் ஆகி தான் வந்துட்டே இருக்கும். பட் அது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு வந்து எல்லோரும் ஹீலர்ஸ் மோட்ல இணைஞ்சுக்கோங்க. அது எனக்கு விருப்பம், தீபாவளி வரை ஆஃபரோடு சேர்ந்துக்கலாம். என்னை தொடர்பு கொள்ளுங்க celibacy@gmail.com. உங்களை எல்லோருக்கும் எல்லோரையும் ஹீலர்ஸ் மோட்ல சேர்த்திட்டு தீபாவளி முடிந்த பிறகு ஒரே இணையதளம், ஒரே ஒரு கட்டணம், அது லைஃப் டைம் கட்டணம்ங்கிற மாதிரி நம்ம மாத்திடுவோம் சரிங்களா. எளிமையா இருக்கும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நீங்களும் எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயனடைங்க. எதுக்காக பயிற்சிகள்னு போடுறோம்,
பலரும் வந்து மாடர்ன் யோகிக்கு மோட்லயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டாங்க. அப்போ ஹீலர்ஸ் மோட்ல நம்ம எவ்வளவு பயிற்சிகள் போட்டிருக்கோம், அது எதுவுமே அவங்களுக்கு போய் சேர்றதில்லை. அப்போ இந்த பயிற்சிகள் பிரம்மச்சரியத்தில் கடப்பதற்கு ஆற்றலை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு மெருகேற்றுவதற்கு உதவியா இருக்கும், அதையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த தீபாவளியை அதற்குள்ளாக இணைந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸோடு நான் உங்களை சேர்த்து விட்டுறேன், சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் அடுத்தடுத்த கேள்விகளோடு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.